வடகிழக்கு பருவமழை தமிழகம் புதுவையில் தீவிரமடைந்துள்ளது தென் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மழை பெய்துள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளுக்கு கணிசமான நீர்வரத்து காணப்படுகிறது புழல் ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பது கன இருந்து மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து கனஅடியாக அதிகரித்துள்ளது செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த கொள்ளளவு இருபத்தி நான்கு அடியாகும் தற்போது அதன் நீர்மட்டம் இருபத்தோரு அடியாக அதிகரித்துள்ளது நீர் இருப்பு இரண்டாயிரத்து இருநூற்று கன அடியாக உள்ளது வினாடிக்கு நூறு கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது இதனிடையே சென்னையில் நேற்று மாலை ஐந்து மணிக்கு மேல் கனமழை கொட்டியது எனினும் பெரும்பாலான இடங்களில் தேங்கிய தண்ணீர் விரைவில் வடிந்தது கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் நேற்று பரவலாக கனமழை பெய்தது இதனால் சில இடங்களில் வயல்களில் வெள்ளம் தேங்கி அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டன மழை காரணமாக சென்னை மயிலாடுதுறை திருவாரூரில் பள்ளி கல்லூரிகளுக்கும் தஞ்சாவூர் நாகப்பட்டினத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் குன்றத்தூர் தாலுகாவில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் ஆவடி பூந்தமல்லி பொன்னேரி ஆகிய நான்கு தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை விடப்பட்டுள்ளது இன்று மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் காரைக்கால் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் மிக கனமழையும் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி நெல்லை குமரி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது